மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் பாண்டியம்மா சேனல். ஸோ வந்து நான் அம்மாச்சிட்ட வந்திருக்கேன். ஒரு நாள் அம்மா வந்தோம். அது இல்லாமல் மத்தியானம் செம்ம ஹெவி லஞ்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே அம்மாச்சி வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்ச உடனே ஒரு ஒரு வெத்தலை அவங்க கையால் போய் செஞ்சு கொடுப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். அம்மாச்சி நீங்கள் வெத்தலைக்கு என்னென்ன தேவை அதை மடிப்பீங்களா? அதுக்குள்ள என்னென்ன தேவை? பாக்கு, ஓகே, நல்லா செரிக்கிறதுக்கு சோம்பு, ஜீனி எல்லாம் வச்சு. சீனி ஏன் போடணும்? ஜீனி போட்டோம்னா கொஞ்சம் நெஞ்சு எரிக்காம இருக்கும். என்ன சொல்றது, இளம் வெத்தலை இல்லாமமா? ஒரு வீட்டில் வந்து வெத்தலை வைக்கணும். ஏன் வெத்தலை வைக்கணும்னா அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வெத்தலை எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோ கூட வீட்டில் லக்ஷ்மி இருக்குலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மாச்சி வீட்டில் வெத்தலை வச்சுருக்காங்க, அழகாக வளர்ந்துருக்கு. சுண்ணாம்பு தடவிட்டு லைட்டா தடவணும், நாக்கு பொத்து போயிரும். சின்ன வயசுல அவன் மெண்ட பிறகும் கொஞ்சம் குடுங்க அப்படி நாக்கல வாங்கி சாப்பிடுவேன். இந்த மெண்டு சாப்பிட்றதுல ஒரு மகத்துவம் இருக்கு. மெண்டு ஃபஸ்ட்டு இது வந்து நல்ல மருந்து. ரெண்டாவது வர்ற அந்த இது வந்து அமிர்தம் வருது. நல்ல மெண்டு அதை சாரக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் நாட்டு வெத்தலைடா, மருந்து அடிக்காம எதுவும் அடிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்பப்போ பிடிக்கலாம். அதனால் நீ எப்போ வந்தாலும் நம்ம வீட்டில் வெத்தலை கொடுத்துருக்கீங்க. மாமா கொடுப்போம், வெத்தலை கேட்பான்ல. அவன் வந்து சின்ன வயசில் நான் வெத்தலை போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் போடுற வெத்தலையே வந்து நிற்பான், அதை வாங்குறதுக்காகவே நிற்பேன். அதுக்குள்ளே சார், நீ வந்து சாப்பிடணும். சாப்பிடுங்க. வெத்தலை சாப்பிட்டா மாடு முட்டும்னு வாங்க, பாக்கு தின்னா மாடு முட்டும், கோழி கொத்துன்னு வாங்க. என்ன நான் பொய் சொல்லி என்னை வளர்த்துருக்கீங்க? ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் வீட்டில் வெத்தலைக்கும் பாக்குக்கு என்னென்ன பொய் சொன்னாங்கன்றதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். வந்துவிட்டேன் இல்லை, நான் நீங்கள் ஃப்ரேமில் வரமாட்டேன். ஏன்னா நான் அன்யூனிஃபார்மில் இருக்கேன். உண்மையிலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கு பாப்பா. வெத்தலையை நல்லா கழுவிட்டு பாக்கு வைக்கிறோம், சுண்ணாம்பு தடவுறோம். இந்த ஜீனி எதுக்கு போடுறோம், சோம்பு எதுக்கு போடுறோன்னா, சோம்பு வந்து செரிமானத்துக்காக போடுறோம். சரியாடா, இந்த ஜீனி வந்து ஒரு சிலருக்கு வெத்தலை போட்டோன்னே தலை சுத்தம் தெரியுமா, தலை சுத்தம், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷருக்காரவங்களுக்கெல்லாம் இந்த ஜீனி போட்டோன்னே அது அப்படி வராது, அவங்களுக்கு வந்து சரியாயிரும். அதுக்காக தான் இந்த ஜீனி வைக்கிறோம். சரியா, தலை சுத்தாது, எதுவும் வராது, நெஞ்ச எரிச்சல் வராது, எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொரு சிப்டு நன்றி.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன பேசுனீங்க திருப்பி சொல்லுங்க. நன்றி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மாப்பிள்ள உங்க மா உங்க மாமியா மூணு மாசம் மூணு மாதிரி இருக்கா அதே வயசு வருதா? ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கண்டென்ட்ஸ், நிறைய மருத்துவத்தோட நானு அம்மாச்சி மாமாவோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன் டு உங்கள் பாண்டியம்மா. மாமா என்ன சொல்லு யூடியூப்க்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை பை பண்ணுங்க.